இனி நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை விரைவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணியந்தல் கிராமத்தில் காற்று வேகமாக வீசியதால் மின்கம்பங்கள் உரசியதில் ஏழுமலை என்பவருக்கு சொந்தமான குடிசை வீட்டில் தீ பற்ற துவங்கியது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அருகிலிருந்த 5 வீடுகளிலும் தீ மளமளவென பரவத் தொடங்கியது. இதில் வீடுகளில் இருந்த பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமாயின. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தனியார் வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கண்ணனூரில் உள்ள தனியார் வேளாண் கல்லூரியில் உதவி பேராசிரியையாக பணியாற்றி வரும் சௌமியா நீண்ட நேரமாகியும் ஆன்லைன் வகுப்பிற்கு வரவில்லை என மாணவர்கள் தெரிவித்தனர். அவரது விடுதி அறைக்கு சென்று பார்த்த சக ஆசிரியர்கள் அங்கு சௌமியா தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை பெய்து வருகிறது. உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, கருமாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அப்பகுதிகளின் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவிநாசி, சேயூர், ஆட்டையம்பாளையம், மடத்துப்பாளையம், வேலாயுதம்பாளையம், பழங்கரை, சூளை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2 மணி நேரமாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாலாட்டின்புத்தூர், வானரமுட்டி, எட்டயபுரம், கழுகுமலை ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மழையால் அப்பகுதிகளின் பிரதான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல காட்சியளித்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இளைஞரை கொலை செய்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரெட்டியப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்ற இளைஞர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கழுத்தறுப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அதே ஊரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஸ்ரீகாந்தை ராமச்சந்திரன் கொலை செய்தது தெரிய வந்தது. திருநெல்வேலி மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் மக்கள் அனுமதிக்கப்பட உள்ளதால் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாளையங்கோட்டை தெற்கு பஜார் பகுதியில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த 7 மாதங்களாக மூடப்பட்டுள்ளது. வரும் 10 தேதி முதல் பொதுமக்கள் பார்வைக்காக அருங்காட்சியகங்களை திறக்க அரசு அனுமதி வழங்கியதை அடுத்து அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் கட்டாயம் அரசு வழிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுவார்கள் என அருங்காட்சியக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தடை செய்யப்பட்ட காட்டன் விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 5 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். கும்மிடிப்பூண்டியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட காட்டன் விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் காட்டன் விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 5 பேரை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவர்களிடமிருந்து 721,000 ரூபாய் ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் வரும் 10 தேதி திரையரங்குகள் திறக்கப்படுவதை அடுத்து திருச்சியில் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த 7 மாதங்களாக திரையரங்குகள் மூடப்பட்டு புதிய படங்கள் திரையிட தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திரையரங்குகளை திறக்க அரசு அனுமதி வழங்கியதை அடுத்து திருச்சியில் உள்ள திரையரங்குகளை சுத்தம் செய்யும் பணியில் உரிமையாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இருக்கைகள், ஒலிபெருக்கி சாதனங்கள், மின் விசதிகள், கழிவறைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது.